வெயில் மாசம் எல்லா மாசத்துலயும் எல்லாம் எப்படி இருப்பேன்னு தெரியும்டா. போங்க போ, சந்தோஷமா இரு சந்தோஷமா இரு. ஆனா ஒண்ணுடா, ஓராஞ்சனை பாத்துட்டு இல்லடா, பெத்த புள்ளியும் வளர்த்த புள்ளியும் எடுத்துச்சு, நீ பிரிவினை பாத்துட்டு இல்லடா. அப்படி எல்லாம் நீங்க எதுவும் நினைக்காதீங்க ப்ரோ, நீங்க நினைக்கிறது எதுவும் கிடையாது. அந்த பேப்பர்ல ஒண்ணும் இல்ல, தூக்கி போட்டது. ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். புது ஐடியில வந்திருக்கிறேன். இந்த புது ஐடியை எப்படியா காலி பண்ணுன்னு சொல்லிட்டு எவனாவது போயிட்டு காக்காவோட பே காக்காவோட குரூப்பில் போயிட்டு காலில் விழுவான். அதுவும் 300 பேர் 350 பேர் இருக்கிற குரூப்பில் போய், என்ன ஐயா என் ஃபோட்டோ வெளில வந்துருச்சு, எப்படியாவது அந்த ட்வீட்டு டெலிட் பண்ண வைங்க ஐயா, ஐயா சாமி அப்படின்னு காலில் விழுவான். என்ன இல்லை, அவனுக்கு வந்து ஐடி போனதை விட தான் தெரியும். ஐடி போனதுக்கு அப்புறம் என்ன, ஐடி போனதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன நடந்தது அவனுக்கு தெரியாது. நீ அழகண்டா, நீ அழகண்டா, நீ இந்த பாத்தி இல்ல அங்க பாரு, இது வரைக்கும் பைக் முன்னாடி நின்னு ஒரு சில்லு கொடுத்தடா, அது என்னடா லோகோ, அது அது என்னடா, அது அது என்ன ஓர கண்ணால பாக்குற, ஏதோ புளிப்பு முட்டை ஏதாவது சாப்பிட்டியா? இல்லையே. அப்புறம் யாருக்கு தம்ஸ் அப் கொடுக்குறீங்க? தம்ஸ் அப் நாங்க கொடுத்தேன். நீங்க எல்லாத்தையும் நீங்க தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறீங்க. நான் தப்பான கண்ணோட்டத்துல தான் பாக்குறேன், நீங்க எல்லாம் சரியான கண்ணோட்டத்துல தான் பாக்குறீங்க. வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். லால் சலாம் அண்ட் சிட்சாட். ரெண்டு நாளா சரியா ஸ்பேஸ் போட முடியல, ஒர்க்கு, அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாச்சு. 10:30 மேலே தான் நமக்கு ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக ஸ்பேஸுக்கு வந்தேன். பழைய மாதிரி என்னால் ரிலாக்ஸாக ஒரு 10 நாளைக்கு, அடுத்து ஒரு 10 நாளைக்கு கண்டினியூஸாக 8 hours அந்த மாதிரிலாம் ஸ்பேஸ் போட முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐ எம் வெயிட்டிங். ஆமாண்டா, அவனுக்கு லிங்க் இருந்தா அவனுக்கு அவன் அனுப்பிடுறான். நான் குரூப்பில் லிங்க் விட்டேன், அந்த ஐடியா டேக் பண்ணி விட்றாடி ஆகாஷன் மேலே, அந்த லிங்க் கூட நான் ஐடியா டேக் பண்ணி விட்டேன்டா, குரூப்ல போட்டு விட்டாங்க. இன்னைக்கு ஸ்பேஸ்க்கு வர்றான் நான் மீட்டிங், அந்த பையன் வந்து வரட்டும். என்ன அண்ணா ஒண்ணு, நிவாசே நிவாசே சொல்லுண்ணா, லவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தேவை, லவ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லை அப்படின்ற அந்த வாக்கியத்துக்கு முன் உதாரணம் நீ தாண்டா, நீ தாண்டா நிவாசே. என்னமோ புரியாம பேசிட்டு இருக்க, எனக்கு எதுவும் புரியல. ஏன்டா சிரிக்கிற, ஏன் சிரிக்கிற? அதான் வாயில இருந்து வெள்ள பல்லு இதெல்லாம் தெரியுது. ஒரு வாயில சிரிப்பு வருது பாருங்க. உனக்கு வருண்டா எல்லாம் இருறியாயி, அவனாவது பரவாயில்ல வெளில தெரியற மாதிரியா இதை பண்றான், ஆனா நீ இருக்க பத்தியா? டேய் டேய், எல்லாம் கொஞ்சம் இந்த ஸ்மார்ட்டா அழகா வெள்ளையா பிறந்துட்டு எங்க உயிரை வாங்குறதுக்குனே வரீங்கடாப்பா. டேய் இல்ல, நான் என்ன பண்ணு சொல்லுங்க பாப்போம். விடு விடு, என்னமோ பண்றேன். ஆனா நிவாசே நிவாசே, எத்தனை ஆர்டி வாரி வழங்கிருப்பான்டா இந்த கையால, என் பழைய ஐடியில எத்தனை ஆர்டி லைக்கு, எத்தனை கோட்டு பண்ணி இது பண்ணிருப்பான்டா இந்த கையால, இந்த விரலால, இந்த கட்ட விரலால, இந்த ஆள் கட்டி விரலால. ஆனா இன்னைக்கு ஓர வஞ்சனம் பாத்துட்டியாடாடி. நிறுத்துறா, சத்தீச மனசு எண்டோ கஷ்டப்பட்டிருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான்டா புரிஞ்சுது. அந்த மானஸ்தான் வரட்டுண்டா, அவன் அவன் வரட்டுண்டா. ஐ எம் வெயிட்டிங். இவன் ஒருத்தவன் அதை எடுத்து சொல்லி சொல்லி ஏன் உயிரை வாங்குறான், அவன் வருவான் வருவான். அன்னைக்கு வந்து அவர் சொன்னது அதெல்லாம் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டீங்களா? இல்ல இல்ல சொல்றான். இறா இறா, என் குலசாமி வருவான்டா நிவாசு, வருவான் வந்து உன்னை புடிச்சு உன்னை, டேய் உன்னை அடக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்து வருவான்டா. உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பா இருக்குது, நீங்க ஏதோ ஏதோ நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. என்னது என்ன சொன்ன? உனக்கு ஆர்த்தி தானே, இந்த மனங்கிட்ட ஆர்த்தி என்ன, வந்தா என்ன, மராட்டி என்ன? டேய் உனக்கு கமெண்ட் பண்ணது 5 பேர், ஆனா 5 பேர்ல ஒரு ஆளுக்கு மட்டும் நீ ஆர்த்தி தட்டின பாத்தியாடா, அந்த ஓரஞ்சனை பாத்திய பாத்தியா, அதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. டேய் வா குழந்தை, பாட்டி வா, நீ மேல வந்தா இன்வைட் டு ஸ்பீக், வா நீ மேல வா. தனியா அங்க ரகசிய ஸ்பேஸ் போட வேண்டியது, அங்க ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு பேச வேண்டியது. என்னடா பேசுறேன்னு கேள்வி கேட்டா நாங்க 1000 பேசுவோம், உங்களுக்கு என்னன்னு கேள்வி கேட்க வேண்டியது. மேலவா
பொறாம புடிச்சவங்கதான் முதல் வேலையை நம்ம ஐடியா ரிப்போர்ட் அடிப்பாங்களாம். பயப்படுறவன் தான் முதல்ல ரிப்போர்ட் அடிப்பான். புரிஞ்சுங்க அப்படிங்களா? சூப்பருங்க, நீங்களே ஒத்துக்கிட்டீங்களே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்களே. இந்த நிவாஸ் பையெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான், என்ன பண்ண போறானோ தெரியல. பரவாயில்லடா, ஃபேமிலியோட பார்த்துட்டு பிரியாணி எல்லாம் வாங்கி அடிச்சுட்டு எல்லாம் வாழ்த்துக்க நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? அது வரைக்கும் சந்தோஷம் தான். நான் கூட தான் ஒருத்தனை நம்பி படத்துக்கு போனேன். எங்க இருக்கு? சென்னைக்கு வரும்போது பிரியாணி வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன். பேர் யாரேன்னு இல்ல, இம்ரான் சொல்லி ஒருத்தவன வெறுங்க வீசு வந்தான். வீட்டுல சமைச்ச பாய் பிரியாணி ஆயிடு. கடையில 1000 பிரியாணி கிடைக்குங்க, ஆனா வீட்டுல செய்யக்கூட அந்த பாய் பிரியாணி டேஸ்ட் வேற தானே. அந்த மாதிரி எடுத்துட்டு வாடான், வர மாட்டான்ட்டான். வெறுங்க வீசிட்டு வந்துட்டான். அவனையும் நீ தான் தேடி. கும்பகோணத்துல பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டுல 3 மணிக்கு நான் சாப்பிட்ட பிரியாணி நல்லா இருக்கானா அவன் எப்ப 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 கேக்குறான் பாரு. 2 நாள் கழிச்சு கேள்வி கேக்குறான். டேய், உன் அக்கறை எனக்கு தெரியும்டா. சாப்பிட்டியா? நல்ல வயிறு பாக்க வச்சு பிரியாணி தின்ற. அன்னைக்கு மட்டும் அமாவாசை மக்கி இருப்ப, கரெக்டா? இதுல வேற ரூல்ஸ் வேற போட்டுருக்காங்க. அம்மாவாசை அன்னைக்கு அண்ணன் வீட்டுல நான்வெஜ் சாப்பிட கூடாதுன்னு அப்படின்றான். என் வீட்டில் கூட தான்டா அம்மாவாசை. வீட்டில் பிரியாணியோட போய் நின்னோடனே எங்கள் அம்மா எங்கள் அம்மா என்ன மேலே கீழே தான் பார்த்தாங்க. நானும் தினம் சொன்னேன், படைச்சி இல்லை, ரைட்டு முடிஞ்சுது. அதோட அம்மாவாசை முடிஞ்சுது. வெள்ளிக்கிழமைண்ணா காலைல அந்த படைச்சிட்டீங்களா, சூடம் ஏற்றி முடிச்சிங்களா, கரெக்டாக 12 மணிக்கெலாம் நேராக நான் ஓடிடுவேன். சாப்பாட்டுக்கு என்னக்கு என்னத்துக்குடா 4 கிழமெல்லாம். ஆனால் நீ இருக்க பற்றியா? டேய், ஆர்த்தி தட்டில் கொடுத்துட்டேன், ஒழுங்கு மாதிரியா மேலே வந்துடு. போட்டா நடிக்கிறேன், மேலே வா. நீ என்னத்துக்கு தனியாக உள்ள எனக்கு தெரியும். மக்களே, அண்ணே அண்ணே அண்ணேம்பான். ஆனா ஒரு கேவலம் ஒரு ஆர்டில ஒரு பாகுபாடு பாத்துட்டாங்க. கமெண்ட்ல 6 பேர் கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க. நேத்து கூட சரி போனா போது தெரியாம பண்ணிருப்பான் பயப்புள்ளன்னு. இவன் மாங்கு மாங்குன்னு போயிட்டு ஆர்டி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒன்றா, உலகத்திலேயே தன்னுடைய ஃபேவரட்டான நடிகனோட டேக் போடும் போது கூட அதுலயே எப்படி தெரியுமா, புறா பறக்க விட்டு அதுல கால வந்து மெசேஜ கட்டுற டைப் இது. டேக் போடுற பேர்ல அப்படியே மெசேஜ் விடுறாராமா? மெசேஜ் மெசேஜ் விடு, நீ விடு. போட்டேன் சூப்பர்ரா அப்படின்னு சொல்லியிருந்தா அது கவிதை இடம் முதல்ல. டேய், அது கவிதை இடம் முதல்ல. மனசாட்சி கொண்டு சொல்றாரு, கவிதையே இல்லையா அது? கவிதையே இல்லை. இந்த தொப்பையை கவனிச்சுட்டு வரேன். கார்த்திக் குழந்தை காத்தோட்டமா தான் இருக்கும். ஸ்பேஸ்ல 5 பேருக்கு மேல வரமாட்டாங்க. பிச்சரும் பிச்சு அதோட இன்வைட் பண்ற மட்டும் தான் வருவாங்க. என்னைக்காவது பசங்களை என்னைக்காவது பொண்ணுங்களை தாண்டி பசங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிருக்கியாரு? இந்த எல்லாருக்குமே ஏதாவது ஒரு காலகட்டத்துல என்னுடைய பழைய ஐடியில நான் அட்லீஸ்ட் டிஎம்ல ஒரு தடையா நான் லிங்க் அனுப்பிச்சிருப்பேன்டா. உனக்கு என்ன தெரியுமா, உனக்கு என்ன தெரியுமா பிரச்சனை?
வேற யாரும் பசங்க வந்துடக்கூடாது. இவரு பெரிய மன்மதன் சிம்பு, இவரு சென்டர்ல நிப்பாரு, சுத்தி பொண்ணுங்களா பேசினே இருக்கணும். உனக்கு அதான் ஆசை உனக்கு, அதனாலதான் பசங்களுக்கு லிங்க் அனுப்ப மாட்டேன். இப்ப நிவாஸ்க்குலாம் ஏன் லிங்க் அனுப்ப மாட்டேன்? அவன் வந்தானா அவன் பேச்சுக்கு ஒரு 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 ஃபயர் இருக்கு அப்படின்ற உனக்கு போறாம. அவன் கம்பெனி ஆரம்பிச்சாங்க தனிக்கானு, நான் ஏன் அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணா? அவன் எப்பவோ வருவான், கேட்டா ஒர்க் இருக்குன்னுவான். அவனை கேளுங்க, வாடா மேலே வர மாட்டான். அது அவனோட உரிமை. அண்ணா நான் வந்தாலே அவன் கிண்டல் பண்றானா என்ன? அவன் என்னன்னு கேளுறான். கிண்டல் பண்ற மாதிரி நீ ஏண்டா நடந்துக்கிற? அதான் முதல்ல கேக்குற பதில் சொல்லு. கிண்டல் பண்ற மாதிரி நீ நடந்துக்கிற? நீ ஆட்டி அடிக்கலடா, அதனால உன்னே அடிப்பண்டா. என்னடா பண்ணுவேன் நாங்க? ஏதோ இது 18 வயசோ 20 வயசோ பசங்க, நீங்க எது உள்ள வந்து கமெண்ட் பண்றீங்க? இது தேவையா? நீங்க பாட்டு சண்டை போட்டுக்கிட்டு நரைச்சு போச்சு உனக்கு, பிச்சிரும் பிச்சு தொப்ப முன்னாடி வயிற்று தலைய தாண்டி வந்து விழுந்து போச்சு. குனிஞ்சு உன்னால குனிஞ்சு உன் கட்டவரில உன்னால பாக்க முடியாது. என்ன தாண்டி ஒரு பொண்ணு உங்களுக்கு வந்து ஹாய் சொல்றதா மட்டும் மக்களே, இவனை நம்பாதீங்க. ஒருத்தவன் அழகா தமிழ பொறுமையா ஸ்லோவா பேசுவான், ஐயோ ஐயோ அழகா பேசுவான். அதாவதுன்னு அப்படியே அழகா பொருத்தமா பேசுவான், 10 பொருத்தம் இருக்கிற மாதிரி பேசுவான். அவனை நம்பிடாதீங்க. இன்னொருத்தன் இருப்பான், அப்ராணி மாதிரி பேசுவான். வாயில விரல வச்சா கூட கடிக்கிறேன்ற லெவல தான் பேசுவான். ஆனா பண்ற வேலை எல்லாம் டிஎம்ல தான் தெரியும். ஏன்டா டிஎம் உடனே வாய முடியிட்ட? என்ன பேசுறியா? கார்த்தியா குனிஞ்ச தலை நிமிராத பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேப்பாங்க. குனிஞ்ச தலை நிமிராத பையன் யாராவது வேணும்னு நினைச்சீங்கன்னா பாத்துங்க, மேல ஒருத்தர் இருக்கிறேன். இவன நான் ஒரு தடவை இல்ல பல தடவை பாத்துட்டேன். குனிரா நிமிரமா? நிமிரத்துக்கு 2 நேரம் ஆகுது. அது ஏன் என்னன்றத நானே அப்புறம் மட்டும் சொல்றேன். இவன் இல்லாத நேரத்துல வயித்தறிச்சல பேசுறான் விடு நிவாஸ். அது அப்படிதானே, அவ்வளவு பெரிய வயிறுல வயித்தறிச்சல் இல்லன்னா அதுதான் ஆச்சரியம். விடு வெளில கக்கட்டும், விடு. ஒரு டிராகனா நினைச்சிக்க, மாயில இருந்து நெருப்பா வெளில வருதுன்னு வச்சுக்க. ஏதோ கிணத்துல இருந்தா பேசுறோம். ஏற்கனவே உன் குரல் தவள மாதிரி கிணத்துல இருக்கு பேசுற மாதிரி இருக்கு. ஹெட்போன கைட்டு என்றும் நீ பேசுறது எனக்கே சரியா கேக்கலாம், அவனுக்கு எப்படி கேக்கும் ஆகாஷுக்கு? ஆகாஷ் பேசுங்க, அவர் உங்களுக்கு ஆபர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டார். நீங்க பேசுங்க, அதனாலதான் நான் வந்தேன். என்ன பேசுறது? ஏன் நிவாஸ் 4 வாரத்தை பேசு? நிவாஸ் இப்போ அந்த மூட்ல இருக்க மாட்டான். 8:09 ஆயிடுச்சு, வீட்டுல இருப்போம். அதனால நான் வந்து நோட் பண்ணலடா. ஆனா நீ நோட் பண்ணிருக்க பாத்தியா?
கேள்விப்பட்டேன் இல்ல கபில எதுவும் கேட்கல. ஹலோ கேக்காதுடா, உனக்கு கேக்காது. ஹலோ கபில இருக்கீங்களா? ஆ இருக்கேன் இருக்கேன். நான் கேக்க பேசு, கேக்குதா? ஹலோ கபில, இவாசு நீ பேச, அவனை கேக்கும். டேய் இப்பயாவது தூ குனிஞ்ச தலையை நிமிர்றா, நாங்க பேசல பேசிட்டு இருக்கேன்டா. பைக் ஓட்டின்னு இருக்கேன். ஆமாடா, ஒன்பது மணிக்கு நீ எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியும். ஏழு நாற்பதுக்கெல்லாம் நீ கிளம்பிடுவ, எட்டே முக்காலுக்கெல்லாம் நீ வீட்டுக்கு போயிடுவ, ஒன்பது மணிக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பத்து ஒன்பதுல இருந்து பத்து மணிக்குள்ள சாப்பிடுவேன், கொண்டுவே போடுவேன். கேக்குதா? அப்படியா? அவங்க மட்டுமா உனக்கு தனியா பாய் அனுப்புறாங்க? அட ஆமாங்க, என்னங்க எங்க போனாலும் சுத்து போறீங்க. டேய் நாங்க எங்கடா சுத்து போறோம்? நீங்க சுத்து போறத பார்த்தேன்னா ஊரே இல்ல கேக்குது. நான் என்னடா பண்ணேன்? நான் என்னைக்காவது உங்க கான்வெர்சேஷன்ல நான் என்னைக்காவது குறுக்க வந்திருக்கிறேனா? இல்ல நீ ட்வீட் போட்டு எங்கேயாச்சும் கமெண்ட்ல, நீ கவிதை போட்டு கமெண்ட்ல வந்திருக்கிறனா? இல்ல கவிதைன்ற பேர்ல ஒண்ணு போடுவேன், அங்கேயே கமெண்ட்ல வந்துருக்கா? வந்தது இல்ல. இன்னைக்கு ஏதோ யதார்த்தமா பதார்த்தமா நான் டிவில ஸ்க்ரால் பண்ணி புது ஐடி ஓப்பன் பண்ணும் போதுதான் தெரியுது. ஒரு பத்து ஐடி ஃபாலோ பண்ணும் போதுதான் கமெண்ட்ல நம்ம காட்டுது யாராரு வராங்க யாராரு போறாங்க அப்படின்லாம். அப்பதானே தெரியுது நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்க, ட்விட்டர்ல என்ன பண்ற, என்ன மாதிரி ட்வீட் போடுற அப்படின்னு அப்பதானே தெரியுது. வண்டவனா தண்டவனம் அப்பதானே தெரியுது. கேள்விப்பட்டேன் நீ சொல்லு நீ வாச கூட்டு ஒரு நாலு பேரு நல்லவர்கள் பெரியவர்கள், கொஞ்சம் லவ் பண்றவங்க, லவ் பண்ணாதவங்க, லவ் பண்றவங்களோ பண்ணாதவங்களோ இல்ல லவ் ஃபெயிலியர் ஆனவங்களோ எல்லாரும் வாங்க உட்காந்து பேசுவோம் அப்படின்றதுக்காக நான் சொன்ன ஸ்பேஸ். ஓகேவா? ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஊரான் காதல நல்லா ஊட்டி வளர்த்தா தான் காதல் தானா வளரும். என் காதல் எப்பவோ செத்து போச்சு, ஆனா மத்தவன் காதல் சாக கூடாது. இல்ல நீங்க இந்த கவிலாம் வாழ வச்சுதான்டா பழக்கம், யாரையும் அழிச்சதா பழக்கமே கிடையாது.
அப்புறம் எதுக்கு நீ இங்க உட்கார்ந்திருக்கீங்க? நான் ட்விட்டர்ல என்ன லவ் பண்றது வருவீங்க சொல்லு, வேற யார் லவ் பண்ண வந்திருக்கா? நீயா 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 சொல்லு சொல்லு, வாய் திறந்து சொல்லு. இல்ல இல்ல இல்ல, நீ நேரம் நீ நேரம் வாழ்ந்துட்டு இருந்திருக்கணுமே, நீ வாழாம ஸ்பேஸ் போடுறீங்க. வாழா வெட்டினே வச்சுக்க. சரியா, நான் ஸ்பேஸ் போடுவேன். ஏய், உருப்படியா இருக்கிறது ட்விட்டர்ல இருக்கிறது ஒரே ஒரு ஆச்சரியம் இந்த ஸ்பேஸ் மட்டும் தான்டா. அதையாவது போட விடுங்கண்ணா. ஏன்டா இப்படி என்ன கொலையா கொள்றீங்க? அதுக்கும் வேண்டு வைக்கலாம்னு பாக்குறீங்களா? எனக்கு வந்துச்சு, அது வந்த வேகத்துல போயிடுச்சு. என்ன பண்றது? மாத்திட்டேன். ஏதோ யூடியூப் சேனல் வச்சிருக்கிற மாதிரி, யூடியூப் சேனல் வச்சிருக்க மாதிரி மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறேன். இல்ல, எல்லாரும் ஆல் குட்டா, எல்லாரும் சில்லா இருங்க. எல்லாம் என்ன, அதுக்கு என்ன வா இந்த பக்கம் போனது? கும்பகோணத்துல ஆரம்பிச்சு மாயவரம் வரைக்கும் போகுது வாயு. ஏன் போகுது? நேரம் நின்னு போஸ் கொடு. ஸ்டைலா இறங்க கொடுக்குற போல இருக்கு போஸ். என்னமோ கொடுக்கும், என்னமோ கொடு, என்னமோ பண்றான், டிசைன் பண்ணுறான், கவிதை எழுதுனான். அதாவது ஒரு பையன் கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டானாலோ, கண்ணாடி முன்னாடி நின்று தலையை அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டானாலோ. 2011 நான் கூட தான் ஒன்று ஒன்றா படிக்கும் போது தான் எழுத ஆரம்பித்தேன். இதெல்லாம் வெளில சொல்லிட்டா இருக்க போகிறேன். நான் என்ன கேட்குறேன், அதாவது கண்ணாடி முன்னாடி நின்று தலையை தலை செய்வதோ, இல்லை வந்து போயிட்டு அதிக நேரம் வந்து கவிதை எழுதுறதோ, இல்லை உட்காந்துக்கிட்டு லவ் படமாக பார்க்க தோணும், இதெல்லாம் ஒரு விஷயத்துக்கான சிம்பல். இதெல்லாம் வந்து ஒரு விஷயத்துக்கான சிம்பாலிசம். வாய் வேணா போய் சொல்லும், ஆனால் பாடி லாங்குவேஜ் பொய் சொல்லாது. இவனு நான் தலை செய்வ மாட்டேன், மேக்கப் பண்ண மாட்டேன். ஓ, இது மூலமா நீ மேக்கப் இல்லாம இவ்வளவு அழகா இருக்கிறேன்னு நீ யாருக்கோ சொல்ல வர நியூஸ் அதானே? சரிடா சரிடா சரிடா, எது சொன்னாலும் எதையாவது சொல்லிட்டு என்ன பண்ணு. நல்லா இருந்தா சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், நல்லா இருந்தா சரி. புரியுதா? சரி, நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். நீ நல்லா இருப்பேன்னு சொல்ற, எதுக்கு போற பகல என்னெல்லாம் எதுக்கு சேர்க்கற? இல்ல, ஆகாஷ் எல்லாம் சேர்க்கற, ஆகாஷ் எல்லாம் என் கூட சேர்ந்துட்டான், அதனால உருப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆகாஷ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 15 வருஷம் அவன் லவ், ஏ ஆகாஷ் லவ் இது பண்ணுவ அமைஞ்சா பா, ஓ வாய் அமைஞ்சதுன்னா பண்ணிடுவேன். நீ அது போற பக்கம் தெரியும், போக போக தெரியும். ஆகாஷ் இங்க வராத, பெத்தவங்க பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணிக்க, அதுதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லு. பெரியவங்க சொல்லிருக்கான், பெரியவங்க சொல்லிருக்கிறேன். அப்புறம் என்ன நிவாசு, லால் சலாம் முதலவே நம்ம கொம்ம கூட பார்த்து சரி. அப்புறம் ஏதோ சொன்னிய பக்கத்துட்டு பொண்ணு ஏதோ ஒண்ணு சொல்லியிருந்தே, அது பேர் என்ன? அனிதாவா? அனிதாவா? அந்த பொண்ணு ஏதோ பாக்குறேன்னு சொன்னிய. அந்த பொண்ணு நான் கையை கூட காட்டுனுச்சுனேன் இன்னைக்கு கூட அப்படின்னு சொல்லி சொன்னிய, சொல்லிட்டு சிரிச்சிய. சத்தியமா சொல்லு. ஆனா பக்கத்துல பக்கத்து வீட்டு பொண்ணு இருக்குன்னா அனிதான்னு சொல்லி மொட்டை மாடியில துணி காய போட வந்துச்சு. நாங்க நல்ல ஃப்ரெண்டா, நல்லா பேசுவோம், பழகுவோம், படத்துக்கு போலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னியா இல்லையா? அது ஃப்ரெண்டு யாரோ கூட ரெண்டு பேர் வராங்க, சேர்ந்து போலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னியா இல்லையா? லால் சலாம் அப்புறம் லால் சலாம் கூட இன்னொரு படம் வந்துச்சு, லவ் பர்னு ஒரு படம், படம் கூட நல்லா இருக்குண்ணே அப்படியே சொன்னி. அந்த பொண்ணு மாதிரியே இருக்கணும் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னியடா, லவ்வர் படத்தோட ஹீரோயின் மாதிரி கூட. ஆகாஷ் சொல்லி
ஓஹோ ஓகே ஓகே புரியுறா 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 புரிஞ்சுச்சு புரிஞ்சுறா ஓகே ஓகே நான் வாங்கி முடிக்கிறேன் புரிஞ்சு புரிஞ்சு வச்சு புரியுது நிவாச புரியுது உனக்கு புரியாதான் புரிஞ்சிருந்தா இந்நேரம் எங்கேயோ போயிருப்ப நீ நிவாசம் மாதிரி எங்கேயோ போயிருப்ப நீ உனக்கு இன்னும் புரியாதனால நீ அப்படியே இருக்கிற நீ சரி நீ சரி நீவாச பாத்துக்க ஆனா உங்க இந்த பொண்ணுக்கு தெரியாம ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க ஃப்ரெண்டா பழகிட்ட அனிதா அனிதான் தானே அந்த பொண்ணு பேர் அனிதாவா கவிதாவா நீ என்ன சொன்னாலும் ஒரு அடி நகர என்ன நகராது சொல்லிட்டு நுனி நாக்க வரைக்கும் வந்துருச்சு வெளில விடு எதுவுமே நகராது ஓகே எதுவுமே நகராது நான் புரிஞ்சிட்டேன்டா புரிஞ்சிட்டேன்டா ஆனா ஒண்ணு உண்மையா இருக்கணும் அதுதான் வாழ்க்கையில வந்து நம்ம செய்யக்கூடிய மற்றவங்களுக்கு செய்யக்கூடியத முக்கியமான ஒரு ஒரு இதுன்னா அதான் ஓகேவா துரோகம் மட்டும் செய்யக்கூடாது புரியுதா அனிதாவோ கவிதாவோ அந்த பக்கத்து வீட்டில் பொண்ணு இருக்கு போய் படம் பார்த்தியா ஜாலியாக படம் பார்த்துட்டு நாலு பாப்கார்ன் வாங்கி கொடுத்தியா ரெண்டு மக்கட்டை வாங்கி கொடுத்தியா சாப்பிட்டியா வந்தியா சந்தோஷமா இரு சரியா போயிட்டு லவ்ஜிமெல்லாம் போயிடாத உன்னை நம்பி பல பேர் இருக்கிறாங்க பார்த்துக்க குற்றமுள்ளிதான் குறுக்கு இருக்குமா அதனால நீ போய் ஜோடியா பாக்குறதால பாரு இல்ல கும்பலோட போய் பாக்குறதால பாரு லால் சலாம் படத்தையும் இல்ல அந்த லவர் படத்தையும் ஏதோ விருப்பம் ஆனா நீ என்கிட்ட வந்து ஒரு தியேட்டர்ல இருந்து வெளில வந்து அந்த ஹோட்டல் போற வரைக்கும் லால் சலாம் பத்தி பேசிட்டு இருந்த அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணா லவ்வர் படம் நல்லா இருக்காமா என்ன பாக்கலாமா என்னன்னு சொல்லி நீ இழுத்த ஏன்டா உனக்கு லவ்வர் படம் பார்க்கணும் தோணுது நான் கேட்டேன் இல்லைண்ணே படத்தில் ஏதோ முக்கியமான கருத்து இருக்கான் கடைசியில் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பிரிகிறாங்களாம் அது எப்படி பிரிகிறாங்க எப்படிலாம் எப்படி அதை ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறாங்க அதை எப்படி பார்த்து நீ ஃபாலோ பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட அப்படின்றத சொன்ன நீ என்கிட்ட சரி ஓகே விடு நான் ஏதோ இதோ இதையோ ஐயப்பா இதை நான் போய் சொல்ல போய் ஏதோ மனசை குழப்புற மாதிரி ஆகிட போகுதுடா ஐயப்பா ஆமாம் ஆமாம் நான் வேறு உண்மையாக சொல்ல போய் அது வேறு பெரிய பிரச்சனையே அப்புறம் இவன் எனக்கு ஃபோனை போட்டு கண்ணாந்து திட்டி எதுக்கு என்ன நீ வேசு எனக்கு தெரிஞ்சு புகஞ்சிருக்கோம் புகஞ்சிடுச்சு எரியுது உடஞ்சன தோணுது ஆகாஷ் உனக்கு என்ன தோணுது புகையுதா நல்லா ரைட்டு இன்னைக்கு என்ன போம்படி திட்டம் வரானா தெரியலையே சரி ஓகே வெல்கம் மக்களே கீழே இருக்கக்கூடிய காக்காஸ்க்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க சரண் சார் அரவிந்த் சார் எல்லாருக்கும் வணக்கம் பாபா எடிஸ் பிகே சார் வணக்கம் சந்திர யோகேஷ் அசாம் கசீம் வணக்கம் ஜெய் கணேஷ் எல்லாருக்கும் வணக்கம் பா வணக்கம் 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 நீங்கள் வணக்கம் சொல்ல மாட்டீங்க கீழே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபிலிம் எங்கோ அப்படியா யோ ஆனா ஒண்ணியா என் ஐடியா போனாலும் சரி என் ஸ்பேஸ் யாரா மறந்தாலும் சரி கரெக்டா உன் யூடியூப் சேனல போயிட்டு கரெக்டா எடுத்துட்டு வந்து எனக்கே லிங்க் அனுப்புறாங்க பத்தியா வேற லெவலு வேற லெவலு நல்ல வேலை பரவாயில்ல எதுவும் பேசினியா கிடையாது சும்மா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு இருந்தேன் நீ வேற நீ என்னமோ நான் என்னமோ உன் லவ் ஸ்டோரி எல்லாம் எடுத்தீங்கன்னா ஓபன் சொல்யூஷன் சொல்லி ஆகணும் சரி நீ அத சொல்ல விட்டுட்டியா அது உண்மைக்காவா இல்ல சும்மா எனக்காக சொன்னீங்க பக்கத்து வீட்டு அனிதா கவிதாவா கவிதாவா அனிதாவா அது இல்ல அது இல்ல அப்படி ஒரு கேரக்டர் இல்ல இல்ல மைக்கி மேல சத்தியம் பண்ணி சொல்லு மைக்கி மேல சத்தியம் பண்ணி சொல்லு நீ சொல்லல மைக்கி மேல சத்தியம் பண்ணி சொல்ற அப்படி ஒரு கேரக்டர் இல்ல உண்மையான பேர் இல்ல அதனால பிரச்சனை இல்ல சரி அப்ப உண்மையான பேர் சொல்லட்டு மேடம் மைக்கி உண்மையான பேரு உண்மையான பேர் எனக்கே தெரியாது புரிஞ்சுக்கோ இப்ப நீ வச லவ் பண்றதுதான் தப்பு இல்லடா காதலிக்கிறது தப்பு இல்லடா காதல அண்ணா அண்ணா நான் போயிட்டு வரேன் அவன ஷாஜகான் மோட்லயே போயிட்டு இருக்காரு ஷாஜகான் விஜய் மோட்லயே போயிட்டு இருக்காரு நல்ல படம் தான்ப்பா எதுக்கு ஓடல அதான் நல்ல படம் தான் ஏன் ஓடல டே அப்படி என் வாயில வண்ட வண்டியா வந்துடுற கேள்வி கேட்டுருச்சு தியேட்டர் விட்டுதான் ஓடுனுச்சு தியேட்டரை விட்டு ஓடிச்சே
அப்பாடி கண்டென்ட் மாறிடுச்சு. ஆமா ஏன் ஓடல? ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்க, உனக்கு வேண்டியவங்களுக்கு பேன் பெயிட் பண்ணா பிடிக்காது, பாத்துக்க. நீ தான் பிடிக்காத செய்ய மாட்ட, செய்ய மாட்டில்ல. அப்படிலாம் இல்ல, நான் ஃபேன் பேட் நார்மலாவே பண்றது இல்ல. ஆமா ஆமா, ஒரு 6 மாசம் முன்னாடி நிவாஸ் யாருன்றத பாத்துறதா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் கோட்டுக்கு அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வந்துட்டேன். எப்படி நிவாஸ் பண்ணுட்டேன் பொண்ணு பாத்துட்டு, என்ன வீட்ல பாக்குற பொண்ணா இல்ல அந்த பக்கத்து வீட்ல இருக்கிற மொட்டை மேல இருக்க பொண்ணான்றது பாத்துட்டு சொல்லு என்ன. ஆனா ஒண்ணு, ஏதாவது ஒரு பொண்ணை மட்டும் லவ் பண்றா? ஒரே நேரத்துல 3 பொண்ணை லவ் பண்ணி அந்த மிச்சிருக்கிற அந்த 2 பொண்ணு வாழ்க்கைய வீணாக்கிறாரா? அது வந்து பொண்ணுங்க சாபம், பழிச்சுக்குண்டா பாத்துக்க. சரியா, தாய்க்குள்ள சாபம் மட்டும் எங்களுக்கும் வாங்கிடாது. ஆனா உண்மையை சொல்ற, உண்மையை பேச கத்துக்கடா. வாங்க நாகராஜ், வணக்கம். சரி நிவாச, நீ பாத்துக்க, கேட்டதா சொல்லு அவங்கள. சரியா, அவங்கள வீட்டுல வாங்க நாகராஜ், வணக்கம், வெல்கம். என்ன படம் பாத்துட்டீங்களா? இனிமேல் தான் பாக்கணுமா சார்? வச்சேன். முடிஞ்சா என்ன வேணா பண்ணிக்க, முடிஞ்சா நீ பாத்துக்கடா அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அவ்வளவு பெரிய புடிங்க நீ அப்படின்ற மாதிரிதான் நானே இல்லை. அதெல்லாம் இங்க அங்க பாருங்க, நான்லாம் வந்து இந்த நீ போன ஐடிக்குலாம் போறதுக்கெல்லாம் நல்லா ஃபீல் பண்றேன். நான் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஐடி மெயின் ஐடி போச்சு பாருங்க, 9 சொச்சா. அந்த ஐடி போனதுக்கு நல்லா ஃபீல் பண்ணிடுறேன், அதுக்கெல்லாம் ஃபீல் பண்றேன் அது கிடையாதுங்க. ஆனா உங்க ஃபாலோவர்ஸ் நாங்கெல்லாம் ஃபீல் பண்றோம். ஃபாலோவர்ஸ் என்ன கொடுக்கும்? சோறு கொடுக்குமா? கிடையாது. நம்மளுடைய விஷயம் மைண்ட்ல இருக்கிறது சொல்றதுன்னு தவிர, ரெண்டாவதுதான் இந்த விஷயங்கள்லாம் ப்ளூடிக் இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா நம்ம யாருன்றது மக்களுக்கு தெரியுமே, தலைவர் ஃபேன்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியுமே, அது தெரியுமே. இதே இப்போ ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சா போதாதா? கபில் அண்ணா ஓகே, தலைவர் ஃபேன் தெரியுமே, அது போதுமே நமக்கு. வேற என்ன வேணும்? நம்ம வந்து இது போயிட்டு இப்பெல்லாம் முன்னெல்லாம் வந்து ஒரு புது ஐடி ஓப்பன் பண்ணா, ஓப்பன் பண்ணி திஸ் இஸ் கபிலன், ப்ளீஸ் கைண்ட்லி ஃபாலோ மீ, ஐ வில் ஃபாலோ பேக், ப்ளீஸ் ஆர்டி அப்படின்னு சொல்லி நம்ம ட்வீட் போடுறதுக்கு பதிலாக, நான் சும்மா கபில நான் வந்துட்டேன் இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தலைவர் ஃபேன்ஸுக்கு நான் வந்து ஒரு சும்மா ஒரு லிங்க் ஒன்று அனுப்புகிறேன், தெரிஞ்சவங்க ஐடிக்கு நான் லிங்க் ஒன்று அனுப்புகிறேன், இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்பி நம்மளை ஃபாலோ பண்ணுறான். அதை விட வேறு என்னங்க வேணும்? அந்த நம்பிக்கை தானே அது. அந்த எந்த அளவுக்கு வருது அந்த நம்பிக்கை? கபிலன் தலைவர் ஃபேனு ரைட்டு, நம்மளும் தலைவர் ஃபேன் ஃபாலோ பண்ணுறாங்க கபிலன் ரைட்டு, இப்படி தனிப்பட்ட முறையில் தலைவர் ஃபேன் இல்லாதவங்க கூட நம்மளை ஃபாலோ பண்ணுறானா என்ன? ஒரு சின்ன நம்பிக்கை தான் அவ்வளோதான். தானா சண்டை போட்டோம்னு சிம்பாலிக்கா சொல்லி காட்டுறீங்க, புரியல? தானா சேர்ந்து யார் டைலாக யார் எடுத்துட்டு வருது? என்னையுமே அது உங்களுக்கு நாங்க பொருந்தோம், அதெல்லாம் கிடையாதுங்க. இப்ப நாளைக்கே நான் வந்து சும்மா ஒரு பேச்சு சொல்றேன், நாளைக்கே தலைவர் படம் சரியில்லை, தலைவர் இந்த விஷயத்த செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஏதோ ஒரு ட்வீட்டு போட்டுட்டேன்னு வச்சுங்க, பந்தயங்கட்டி சொல்றேன், என்ன ஃபாலோ பண்ற அத்தனை தலைவர் ஃப்ரெண்ட்ஸும் ஏறி மிதி 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 மிதிப்பாங்க. தலைவருக்கு மட்டும்தான் மரியாதை, தலைவருக்கு மட்டும்தான் மரியாதை, எல்லாருக்கும். இங்க பாருங்க,
ராகவா லாரன்ஸாவே இருந்தாலும் சரிங்க, கார்த்திக் சுப்ராஜாவே இருந்தாலும் சரிங்க, என்னுடைய கருத்தை நான் சொல்றேன், கார்த்திக் சுப்ராஜாவே இருந்தாலும் சரி, தலை எவ்வளோ பெரிய ஹார்ட் கோர் தலைவர் ஃபேன்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமா சொல்றேன், தலைவர்னால மூலமா தான் அவங்க வந்து தலைவர் ஃபேன்ஸ் எல்லாமே அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணி அவங்கள வந்து இது பண்றாங்களே தவிர, டைரக்டா இவர் வந்து ராகவா லாரன்ஸ், இவர் வந்து கார்த்திக் சுப்ராஜ், அனிருத், இவங்க வந்து அப்படின்றதெல்லாம் ஃபாலோ பண்ணு, அவங்க வந்து முதல்ல வந்து இவங்கெல்லாம் ஹார்ட் கோர் தலைவர் வெறியன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மோஸ்ட்லி எல்லா ஃபேன் பேஸும் அப்படி தானாங்க, அதுக்கு தானே அவங்கெல்லாம் வந்து நான் இவங்க நடிகரோட ஃபேன், நான் இந்த நடிகரோட ஃபேன் முதல்ல சொல்லிக்கிறது அப்படி தானே, முதல்ல நானும் ரஜினி ரஜினி சொல்லிட்டு தானே வந்தான், விஜயும் இப்படி தானே வந்தான், தலைவர் ஃபேன்ஸோட சப்போர்ட் வேணுன்றது தானே நானும் ரஜினி ரஜினி சொல்லி தானே வந்தான். சாமியை பத்தி பேசுவாங்க, சாக்கடை பத்தி பேசுறீங்க, இல்ல சாக்கடை பத்தி பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு, அந்த சாக்கடை மட்டும் விளக்கம் கொடுங்க, யாரு படம் நல்லா இல்லைன்னு சொல்றது நான் கேக்குறேன், வயசு 73 ஆயிடுச்சு, இவர் படம் ஓடக்கூடாது, இவர் படம் இன்னும் ஓடுது, இவர் எப்பதான் கீழே இறக்குறது, நம்ம எப்பதான் மேல வருதுன்னு ஏங்கிட்டு இருக்கிறவன், முடியல ஓடி பார்த்தான், அவர் நடக்கும் போது இவனுங்க கூட ஓடி பார்த்தானுங்க, முடியல, இன்னுமும் அவர் நடந்துட்டு இருக்கிறாரு, இன்னும் இவனுங்க கூட ஓடி வரானுங்க, முடியல, எப்போதாண்டா இந்த மனுஷனோட பாக்ஸ் ஆஃபீஸை இன்னும் இருக்க 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 இன்னும் மலை கொட்ட மாதிரி கட்டிக்கிட்டே போறாரு பாக்ஸ் ஆஃபீஸை, நம்ம எப்போதான்ப்பா தாண்டி வர முடியலையே அப்படின்ற போது அப்போ நம்ம அவரை கீழே பிடிச்சி இறக்குற வேலையை பார்ப்போம், அதுதான் நடக்குது, அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட தோக்கணும் இல்லைங்க, இவனுங்க இன்னும் முதப்படியே ஏறாம எதுக்கு எப்படி தூப்பாங்க மாதிரி வரணும்னா, அவர் சிம்பிளா சொல்லிட்டாரு, அவரு இந்த பக்கம் அந்த பக்கம் யாரு ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கலாம் பார்க்க மாட்டார், அவர் ரூட் என்னமோ சிவான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார், அந்த மாதிரி ரூட்ல போனா ஹானஸ்டா அந்த ரூட்ல போனா தலைவரோட இடத்துக்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆனா தலைவர் இடத்துல வருமா இல்ல தலைவரை தாண்டுவாங்களா எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன், ஆனா முடியாதுதான் நான் சொல்லுவேன், ஏன்னா அவர் அளவுக்கு நேர்மையும் அவர் அளவுக்கு உண்மையும் பேச்சுலையும் சரி ரியல் லைஃப்லயும் சரி இதுலயும் சரி, இங்க ரியல் லைஃப்ல சொல்ல வேண்டிய விஷயத்தான் லாசலம்ல சொன்னார், ரியல் லைஃப்ல அவர் சொன்ன விஷயத்த தான் அங்கே சொன்னார், ஒன்றும் பேசி மாற்றிலாம் சொல்லலை, அப்படி நேர்மையாக இருக்கிற ஒரு ஆளுங்க கண்டிப்பாக இன்னைக்கு இருந்தால் உண்மையாக உழைச்சா அந்த உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன், குறுக்கு பாதையில் வந்து தலைவரோட இடத்த பிடிக்கணும்னு நினச்சா அது தலைகீழ நின்று தண்ணி குளிச்சா கூட நடக்காது, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சோசியல் மீடியால நின்று அரசியல் பண்ணா ஓட்டு எல்லாம் வாங்க வைக்க முடியாது, அதோட இம்பாக்ட் சரியா வராது அப்படின்னு நினைச்சு பேசினவனுக்கு எல்லாம் நேத்துக்கான பதில், தூத்துக்குடி மாவட்டத்தோட தலைவரை மாத்திட்டாங்க, தூத்துக்குடி மாவட்ட தலைவர் ஜில்லா ஜெகனா பில்லா ஜெகனா மாத்திட்டாங்க, ஏன் பின்னாடி குற்ற பின்னணிகள் இருக்கு, இது நிறைய சோசியல் மீடியால வலைதளங்களை வருது, நாளைக்கு விவாத நிகழ்ச்சிகளை வந்து நம்மளை யாரும் கேள்வி கேட்டக்கூடாதுன்றதுக்காக பில்லா ஜெகனா மாத்திட்டாங்க, ஆனா மாத்தின புத்திசாலி பாத்தீங்களா, வேற ஒரு ஆழம் போட்டா பரவாயில்ல, அதே குடும்பத்துல இருக்கிற அவருடைய தம்பி தூக்கி எடுத்து போட்டிருக்கிறாங்க, பாத்துங்க மட்டன்பாங்கல்ல அந்த மாதிரிதான், இல்ல அவரு தம்பி தான் எப்படி தெரியும், இல்லைக்கு என்ன எதுல வந்துச்சு, இல்ல கேக்குதா, ஹலோ கேக்குதா, லைக் அவர் தம்பி தான் எப்படி தெரியும், லைக் அதான் நியூஸ்ல வந்துச்சேப்பா, நான் பாக்கல, செய்திகளை பாருப்பா, ஒரு செய்தி இல்லாம ரெண்டு மூணு செய்தியை பாரு, முதல்ல அதுக்கு முன்னாடியே மொத்த கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, அதுல ஏற்கனவே என்ன என்ன குற்ற பின்னாடி நடந்தது, கூட பார்த்தவங்க மொத்தம் எத்தனை பேரு அப்படின்ட்டு எல்லாம் விசாரி அப்ப தெரியும், சுத்தமா நீ சைனா இருந்த நூடுல்ஸ் தான் தின்னு இருந்த, கப்பா பூச்சி தின்னு இருந்த, தாய்லாந்துக்கு போன சரி மலேசியாவுக்கு போன அங்க யாரும் உன் கண்ணுக்கு தெரியல, லேடிஸ் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதான்,
இது லேடிஸ் மட்டும் தெரிஞ்சாங்களா? ஏ இல்ல என்னதான் இருக்கு, எங்க தமிழர்களை பார்க்க போறாங்க மலேசியால, மலேசியால இருக்க தமிழர்கள் அதுவும் பெண் தமிழர்கள் தான் உங்களுக்கு தெரிஞ்சதா கண்ணுக்கு? இல்ல இல்ல இது இது என்ன இது என்ன ஆகுது? நான் நீங்க பாத்தீங்களா நான் பெண் நடுங்குதா அவங்களும் மனசுல? நான் அந்த பக்கம் திரும்பி கூட பாக்காதாலும் நீ மேல அப்படி பேச, என்ன கல்யாணம் பண்ண மாட்டியா? சரி பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டியா? பையனை தான் கல்யாணம் பண்ணியா? ஏன்டா நான் கேக்குறேன், தெரியாம கேக்குறேன் சொல்லு. தமிழ்நாட்டுல யார கேட்டாலும் தெரிய அளவுக்கு வந்துட்டு அது ஒரு சக்சஸ் தான். நம்ம என்ன கிழிச்சிட்டோம், நம்ம என்ன பெரிய லைக் அட்லீஸ்ட் ஒரு மல்டி மில்லியனர் ஆகணும். அப்படியே இப்படிதான்டா கொண்டு வரீங்க, கொண்டு வந்து கொண்டு வந்து சீமான் ஒரு தமிழ்நாட்டின் ஒரு தேச தலைவர்ன்ற லெவலுக்கு நீங்களே கொண்டு வந்து வச்சிருக்கீங்களா? அப்படியே அந்த எப்படியே அந்த விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் இவருக்கார பேர் என்ன இயக்கம் பிரபாகரன், அப்படியே அந்த போட்டோ அப்படியே சிறுக 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 சின்னதாகவும் சீமான் போட்டோ பெருக 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 பெருசாயிடும் கட்சி போட்டோல, கரெக்டாடா? இல்ல இல்ல நாங்க பிரபாகரன் எங்க தேசிய தமிழ்நாட்டுல நாங்க காலங்காலமா பாத்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு கட்சி தலைவர் அப்படியே சிறுக 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 சிறு போட்டோ சின்னதாகவும் அடுத்த கட்சி தலைவருக்கு போட்டோ பெருக 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 பெருசாயிடும். இல்ல இல்ல நாங்க எல்லா மேட்டிருந்த தலைவர் எவ்வளவு பெரிய கட் அவுட் வைப்போம் பாருங்க, எல்லா இதுலயுமே போனதோட கடைசியில வச்சேதான் இது வரைக்கும் வச்சதுல பெரிய கட் அவுட் போட்டு அரசியல் கட்சிகள் பேனர் வைக்க கூடாதுன்னு சட்டம் போட்டு ஒரு பொம்பளை ஒரு பொண்ணு இறந்து போச்சு. என்ன இது பிரைவேட் இடத்துல, இது வந்து லைக் பிரைவேட் இடம்னா ரோட்டு பக்கத்துல வந்து வைக்கிறேன், ஊட்டு மலைய வைக்கிறேன். இல்ல இல்ல ரோட்டு பக்கத்துல இல்ல, முன்ன உள்ள ஸ்டேடியத்துக்குள்ள கிளம்பாக்கம் போயிட்டு பஸ் வரலையா அண்ணனு தான் ஓட்டு போடணும். அண்ணனுக்கு ஓட்டு போட்டேன்னா அடுத்த நிமிஷம் பஸ் வந்து நிக்கும், எப்படி டொட்டானு வந்து நிக்கும். பஸ்ல வந்து பிரியாணி போடுவாங்க, முட்டை பிரியாணி போடுவாங்க, சிக்கன் பிரியாணி போடுவாங்க, தின்னுக்குனே ஊருக்கு போவாங்க எல்லாரும். தீபாவளிக்கு பொங்கலுக்குலாம் தின்னுனே ஊருக்கு போனோம். என் டிரைவரை கேளுங்க, அவருக்கு தெரியும் வழியும்பான். அவனுக்கு பஸ் ஸ்டாண்டே எங்க இருக்குன்னே தெரியாது. வாழ்க்கையில என்னைக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட மீதிச்சிருப்பானா? அண்ணன் வந்து செய்வாரா? நல்லா செய்வாரு. இது வரைக்கும் என்ன செஞ்சாரு? ஒண்ணுமே செய்யல, அதான் இனிமேல் செய்வாரு. சொந்த காசை வச்சுக்கிட்டு ஒருத்தனுக்கு ஊர்ல இருக்கிறவன் அவனுக்கு ஒரு வாய் சோறு போட்டவனா கிடையாது. என்ன நீ வீட்டுக்குள்ள 10 பேர் 100 பேரை உள்ள கூப்பிட்டுச்சு, அவனுக்கு மட்டும் பிரியாணி போட்டுட்டு இருக்கிறேன். வெக்கமே இல்லாம உயிரோட இருக்கும் போது அந்த மனுஷனை மதிக்கவே இல்லை விஜயகாந்த். இப்ப என்னடா கோட்டு படத்துல நான் அனிமேஷன்ல விஜயகாந்த காட்ட போறேன்ற தான் ஒரு புள்ள வந்து படைத்தலைவன் சொல்லிட்டு ஒரு படம் நடிக்கிறாப்புல. என்ன அந்த படத்துல ஒரு கேமரோல ஏதோ ஒரு கெஸ்டோல ஒண்ணு பண்ணி அந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணி தான் செஞ்ச நன்றிக்கு, விஜயகாந்த் செஞ்ச நன்றியை பதிலுக்கு இப்படி செய்யலாம். அந்த நன்றி உணவாத தக்கடா. இது வரைக்கும் ஏதாவது விஜயகாந்த பத்தி ஏதாவது பேசிருக்காங்கடா விஜய்? அந்த டாப் ரேங்க் எடுத்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தங்க செயினே கொடுத்துருக்காரு. நீங்க என்ன தங்க செயினா பித்தளை செயினா? அந்த பொண்ணுக்கு தாங்க தெரியும். அந்த செயினை போய் சேட்டு கடையில போய் வச்சு தேய்ச்சு பார்த்தா தெரியும். சும்மா டேய் என்னடா குழந்தை என்னடா இங்க இருக்கு வைரங்க டைமண்ட் என்னடா உட்கார்ந்து பேரன்ட் டைமண்ட் சொல்லி போட்டுட்டு இருக்கறேன். என்ன ஏங்க டைமண்ட் கோல்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு, நீங்களும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டைமண்ட் கோல்டா? யாரு விஜயா? ஏங்க நீங்க டைமண்ட் இல்ல கோல்ட் கோல்ட் இல்ல டைமண்ட் கொடுத்தாங்கம்மா. அனிதா குடுக்கல
அனிதா இறந்துட்டா. சாக போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஊர்ல இருக்கவங்க எல்லாரையும் பார்த்து கேட்டுச்சேடா, எனக்கு படிக்கிறதுக்கு பணம் இல்லைன்னு. ஏன்டா கொடுக்கல? நல்ல கருத்துக்கு வர மாட்டேன், ஆனா கெட்ட கருத்துக்கு மட்டும் வந்துட்டு போவேன். அப்படிதானே விஜயகாந்த் நல்லா இருக்குன்னு வந்து பாக்க மாட்டேன். உடம்பு சரியில்லைன்னு கடந்த 5 வருஷமா தமிழ்நாட்டுல வராத செய்தியே இல்ல, செய்தியே கிடையாது. பார்க்காத ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஏறாத நாடு கிடையாது. 3-4 நாடு போயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் ஏறி ஏறி இறங்கி வந்துரு. அதுக்கப்புறம் அவங்க கடைசியா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப என் தலைவன் போய் பார்த்துட்டு வந்தாப்புல மொத ஆள். அதுக்கப்புறம் தாண்டா உன் ஆளு உன் தலைவனோட அப்பாவே வந்தாரு, எஸ்எஸ்சியே வந்தாரு. அதை பார்த்துட்டு தான் பல கட்சி தலைவர்களும் வந்து பார்த்தாங்க அவர் எப்படி இருக்கிறாரு, என்ன ஹாஸ்பிட்டல் போறாங்க, எல்லாத்தையும் ஏட்டு இசட்டு விசாரிச்சுட்டு இருந்தாரு என் தலைவர், தெரியுமா உனக்கு? அதனாலதான் அவர் ஸ்டேஜில் பேசும்போது கரெக்டாக சொன்னார் அவங்க எப்படிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க, எந்தெந்த ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னு. யாவனக்கா ஒருத்தனுக்கு தெரியுமா இண்டஸ்ட்ரியெலாம்? ஏன் ராதாரவிக்கு தெரியுமா அவர் எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, எந்தெந்த நாட்டுக்கு போனாங்கன்னு தெரியுமா? தெரியாது. என்ன பார்க்க உள்ள அந்த ஆள் நல்லா இருக்கும் போது நீ போய் உட்காந்து குறை சொல்லிலாம் பேசிட்டு இருந்த மேடையில் விஜயகாந்த. இவர் விஜயகாந்தை வச்சு அரசியல் பண்ணும் நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு சொல்றேன் மறந்துடுங்க. விஜயகாந்தை வச்சு அரசியல் பண்றதுக்கு ஒரே தகுதியான ஆளு எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த பையன் மட்டும்தான். புரியுதா? அவன் தாராளமா பண்ணிக்கலாம், ஏன்னா அவனுக்கு உரிமை இருக்கு, அவன் பண்ணிக்கலாம். அவன் நாளைக்கு வந்து கேட்பான், என் அப்பா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சோறு போட்டாரு, எல்லாரையும் வாழ வச்சாரு, எனக்கு வந்து எங்க அப்பாவுக்கு என்னடா செஞ்சீங்க, பதிலுக்கு என்னடா கைமாறு செஞ்சீங்கன்னு அவன் சட்டையை பிடிச்சி கேட்பான். பதில் சொல்ல வேண்டிய இடத்துல விஜய் இருக்கிறான், விஜயோட அப்பா இருக்கிறாரு, நல்லா புரிஞ்சுக்க. நீ விஜயகாந்தோட வாரிசுன்னு எடுத்து வச்சுக்கிட்டு நீ சினிமாவில் வேணா உருட்டின மாதிரி இங்கே உட்காந்துக்கிட்டு அரசியலில் வந்து உருட்டினா தூக்கி வச்சு மிதி மிதி மிதிப்பாங்க விஜயகாந்த் கட்சியில். அன்னைக்காவது ஒரு ஜோடி செருப்பு வந்துச்சு, ஒரே ஒரு செருப்பு வந்துச்சு. நாளைக்கு நீ பிரச்சார கூட்டத்துக்கு வா, எல்லாம் ஜோடி ஜோடியாக வரும், பையில போட்டு அள்ளி எடுத்துகிட்டு போய் செருப்பு கடையே போட்டுக்க. எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு அந்த மேடை டைப்பான அரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணுவாரு நினைக்கிறேன். கேரவன் அந்த மேலே வந்தா அடி உங்களும் தெரியும், செருப்பு வந்து இல்ல அது கூட்டம் தாங்க முடியாது. இல்ல இல்ல எப்படி எந்த ரோட்ல வர முடியும்? கேக்குறேன், பிரச்சாரமா இருக்கட்டும், ஒரே ஒரு பிரஸ் மீட் சிவாஜி அறிஞர் அண்ணால இருந்து கலைஞர்ல இருந்து ஜெயலலிதால இருந்து விஜயகாந்த்ல இருந்து எல்லாரும் இந்த ரோட்ல தானடா போனாங்க. நான் என்ன கேக்குறேன், பிரச்சாரத்துக்கு இப்ப வந்து சோசியல் மீடியா அந்த டைம் யாரும் சரி உங்க நொன்ன நெய்வேலுக்கு வரும்போது எப்படி கூட்டம் வந்துச்சு, யாரால கூட்டம் வந்துச்சு, ஒரு நாள் முன்னாடி குறிஞ்சிப்பாடிக்கு யாரு டவுன் பஸ் இது வேனை எடுத்து மஸ்தாவை அனுப்பி விட்டுது, என்ன பாண்டிச்சேரியிலேருந்து எத்தனை வேன் இங்கே வந்துச்சு, எல்லா வெங்காயமும் எங்களுக்கு தெரியும். நான் நெய்வேலிக்காரன் தான், சும்மா இந்த கதையெல்லாம் எடுத்து அளந்து விட்டுருக்காது. புரியுதா? நெய்வேலியில் சுற்று வட்டாரத்தில் நீ எனக்கு தெரிஞ்சு நீ விடிய கால ஒரு 6 மணி ஏன் 8 மணி அதை விட்டா சாயங்காலம் ஒரு 5-6 மணி இந்த டைம்ல தான் நீ கூட்டமே பார்க்கலாம். அதுவும் ஸ்கூல் பசங்க வேலைக்கு போற ஷிஃப்ட் என்எல்சி எம்ப்ளாயிஸ் போவாங்க, அவ்வளவுதான். மற்ற நேரத்துல ரோடு அனாதையா கிடக்கும், அங்க ஏமாவன் இருப்பான், ஏமாவன் எந்த நேரத்துல போனோன்னு நமக்கு நல்லா தெரியும். புரியுதா? சும்மா கூட்டம் ஏத்திட்டோம் அப்படி காட்டின்னு சொல்லலாம், நடிக்க வேணாம். புரியுதா? ஆளு இன்ன வரைக்கும் வெளில வந்தே கமலஹாசன் அப்படித்தாண்டா ஆரம்பத்துல ஆரம்பிச்சேன். போனோம்னா தெருவுல 4 பேர் நின்று வேடிக்கை பாக்குற இடத்துல மேல இப்படி வந்து பாத்துட்டு கூட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வண்டி எடுத்துட்டு கிளப்பு கூப்பிட்டான். விஜய் எங்க கமல்? ஒரு நிமிஷம், நான் ஒரு கேள்வி கேக்குறேன், விஜய் எங்க இருக்கிறான் சொல்லு எனக்கு. கட்சி ஆரம்பிச்சாங்களா? டேய், நீ கட்சியில உறுப்பினரா இருக்கிறா நான் என்ன கேக்குறேன், இது வரைக்கும் ஏதாவது கொள்கைன்னு வந்துச்சா? கட்சி ஆரம்பிச்சு ஒரு வாரம் போகுது, கொள்கை எங்கடா? இல்ல, நான் கட்சியில இல்ல, நான் கட்சியில.
நீ கட்சியில இருக்குன்றது நான் விஜயோட கட்சியில இருக்குன்னு நான் கேட்கல. நான் கேட்கறது நாம் தமிழ் கட்சியில இருக்கிற சரியா, நான் என்ன கேட்கறேன் ஒரு கட்சியில பாக்க பார்த்து நீ இருக்கிறவன் தான். ஏண்டா தலைவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொள்கை என்னன்னு சொல்லி கேட்டவனுக்கு அறிவாளிங்க நீங்கெல்லாம். அப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கான கொள்கை என்னன்னு சொல்லி ஏன்டா இங்க இருக்கிற முட்டா பையன் எவன்டும் கேட்கல? ஜேர்னலிஸ்ட் இருக்கிறவன் ஏன்டா கேட்கல? தந்தி டிவி என்ன புடுங்குதா? புதிய தலைமுறை என்ன புடுங்குதா? நியூஸ் அவன் என்ன புடிங்கிட்டு இருக்கானா? நியூஸ் அவன் என்ன பேன் பார்த்துட்டு இருக்கானா? அங்க இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சன் நியூஸ் இருக்கிற யூடியூப் சேனல்ஸ் இறா இப்ப வந்து கொள்கை சொல்லாம போட்டிட்டாங்கன்னா கேக்கலாம். அவங்க இப்ப கமலஹாசன் மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கும் போது உங்க கொள்கை என்னன்னு சொல்லி கேட்டவனு தானே உனக்கு என்னடா நீங்க பேசுறீங்க? அவரு கடைசி வரைக்கும் நாங்க ஐயோ காப்பி அடிச்சிருவாங்க. அவன் மையன்னு வைக்கிறான் இல்ல ஐயம்னு வைக்கிறான் ஏதோ ஒண்ணு வைக்கிறான். ஆனா அவன் கட்சி பேர் கொடி மேல ஏத்துனதுக்கு அப்புறம் அவன்கிட்ட கொள்கை என்னன்னு சொல்லி கேட்டீங்கல்ல, அவன் 30 நாள்ல கொள்கையை சொல்லப்படும் அவன் சொன்னான்ல, இங்க என்னடா வந்துச்சு அறிக்கை? ஏண்டா ஒரு பத்திரிகையாளர் இது வரைக்கும் விஜய் கிட்ட போயிட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க உங்க கட்சியோட கொள்கை என்ன புசியானது கிட்ட அவனை கேட்டிருக்கானடா? ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்ப அத்தனை பேரும் காசு கொடுத்து வாயை மூட வச்சிருக்கீங்க. சன் டிவில ஸ்லாட் ஸ்லாட்டா வாங்கி மாஸ்டர் படத்தை போட விடுறீங்க, சுறா படத்தை புலி படத்தெல்லாம் போடுறீங்க. ஏன்டா உங்களை மனசாச்சே இருக்காதாடா? இந்த புலி படத்தையும் இந்த சுறா படத்தையும் போட்டா எவனா ஓட்டு போடுவான? முதல்ல அறிவு இருக்காடா? எனக்கு விஜயோட புடுங்கிற மாதிரி நான் ஒரு கேள்வி கேக்குறேன், இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு. கட்சி ஆரம்பிச்சு ஒரு வாரம் தாண்டி போச்சு, இன்னும் கொள்கை மயிறு சொல்லல. நீ எல்லாம் என்னது கட்சி ஆரம்பிச்சிருக்கிற பத்திரிகையாளருக்கு சந்திச்சிருக்கியா? ஒரு பத்திரிகையாளரை நீ சந்திச்சு பேட்டி கொடுத்திருக்கிறீங்க? ஒரு குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்க, அந்த குழந்தைய கூப்பிட்டு அப்பா உங்க அப்பா பேர் என்னப்பான்னு கேட்பாங்க. எப்படியே உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்பாங்க, உங்க அம்மா பேர் என்னன்னு கேட்பாங்க, நீ எந்த ஊர்ல இருக்கன்னு கேட்பாங்க. சரியா? நான் ஒண்ணு கேட்டுக்கேன், மைக்கு அதெல்லாம் இருக்குது ஒரு சார் பேசிட்டு வரேன். ஓகே, டிவிக்கு டிவிக்கு என்ன யாரு பேர் என்ன சொல்லுப்பா? மைக்கு தமிழக நான் கேக்குறது இங்கிலீஷ்ல. டிவிக்குன்னா யாரு? டிவிக்குன்னா யாரு சொல்லுப்பாங்க? தமிழக வெற்றி கழகம் அது இல்லையே. அப்புறையே வந்து கட்சி பேர் மாதிரி தான் சொல்றாங்க. எது மாத்துறாங்களா? இது என்ன புதுசா இருக்கு? தெரியாது தெரியாதுல்ல அப்படியே உங்களுக்கு வந்து என்ன பிரதர் கட்சி பேர் உண்மையிலே மாத்த போறாங்க? தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ஆல்ரெடி டிவிக்கேன்ற பேர்ல ஒரு கட்சி இருக்கு. அதாவது விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே டிவிக்கேன்னு ஒரு அரசியல் கட்சி இருக்கு. இருக்குன்னு அவன் தெரிஞ்சுதான்டா அப்ளை பண்றான். அந்த கட்சிக்கு இருக்கிற ஓட்டு பேங்காவது நமக்கு கிடைக்குமா இல்லையான்னு சொல்லுதான்டா அவன் ட்ரை பண்றான். நீ போய் அவன் போய் கேக்குற பாரு. ஏய் நான் என்ன கேக்குறேன், கட்சி ஆரம்பிச்சு ஒரு வாரம் ஆகுது கொள்கைங்கடா, சட்டை பிடிச்சி கேக்குறேன் கொள்கைங்கடா. நீங்க அடிச்சே கேட்டாலும் அவர் சொல்ல மாட்டாரு. நீ பாதுமே இருக்கு ஒரு இடத்துல போட்டி போடும் போது இந்த மாதிரி கொள்கை இல்லாம போட்டி போட்டாங்கன்னா கேளுங்க. இப்ப சும்மா தானே இருக்காங்க, இப்ப வந்து எந்த இதுவுமே இல்லையே. லைக் கட்சி பேர் மட்டும் தானே சொல்லியிருக்காங்க, வேற எதுவுமே என்ன பண்ணலையே. லைக் எதுலயுமே என்ன ஃபீல்ட் ஒர்க்கே என்ன ஆரம்பிக்கலையே. ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து கொள்கை என்னன்றது பொதுவா எல்லாருமே சொல்லி நமக்கு பார்த்துருக்கோம். ஃபீல்டு வந்தும் வந்து என்னது இது கொள்கை என்னன்னு சொல்லாம இப்போதைக்கு லைக் என்ன படம் நடிச்சே முடியல. எனக்கு கோட்டு வர வேண்டிய இருக்கு, இன்னொரு படம் வர வேண்டிய இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஏன்னா இப்பவுமே கொள்கை சொல்லிட்டா லைக் மத்த கர ஒரு ஏதோ சார்பு அந்த கொள்கை சார்பா சார்பா போற மாதிரி எல்லாம் சொல்லிட்டா வந்து படம் ஓடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆல்ரெடி படம் ஓடல, அது வேற விஷயம். இல்ல இல்ல அது ஒரு சார்பா போக கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப கொள்கையை சொல்லிக்கிட்டு அதுக்கும் ஏதாவது இங்க இருக்க கட்சிகளுக்கும் ஏதாவது சார்பு இருக்கா? ஏதாவது பிடிஎம் இந்த மாதிரி பிஜேபி பிடிஎம் உத்தரவு குத்துவாங்க வரச்சுக்கு முன்னாடியே.
அது இப்ப வந்து வாயில வட சுட்டு இருக்காங்க இவனுங்க. என்ன என்ன கொள்கை சொல்ல என்ன பயங்கரமா ரைட்டர் எழுதுவாங்க. அதாவது விஜய் வந்து போன எப்ப கடைசியா ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு இதுல பேசியிருந்தான், அதுலயே எனக்கு தெரிஞ்சு போச்சு அவன் எந்த சைட்ல வந்து எந்த சாயல்ல அவன் போறான்றது. நான் இப்ப சொன்னா வந்து கண்டிப்பா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. எந்த சாயலுமே இல்ல, அதெல்லாம் இல்ல, கண்டிப்பா இல்ல. இப்ப எந்த எந்த சாயலுமே கிடையாது. இல்ல நீ இப்ப திமுக காரணங்கதான் பிஜேபி பி டிம்னு முத்திரை குத்திட்டு இருக்காங்க. நீங்களும் அதே இதுல இறங்குனீங்கன்னா தெரியல. அவனுக்கு எந்த இதுமே இல்லாம திமுக எதிர்த்தாலே பிஜேபி பி டிம்னு முத்திரை குத்திட்டு இருக்காங்க. ஏம்பா நாங்க அதாவது ரொம்ப நேத்து என் தலைவரை பிஜேபி டீமு பி டீம் பி டீம் சொல்லி குத்தும் போது மட்டும் உட்காந்து குத்துல. உனக்கு இங்க இப்ப வந்து விஜய குத்த சொல்லும் போது உனக்கு சுருக்குன்னு இருக்கா? நேத்து என் தலைவரை பிஜேபி டீமு பிஜேபி பி டீம் பி டீம் சொல்லி உட்காந்துட்டு காவி சாமி பூசும் போது என்ன எங்கடா போனீங்க? எந்த சொந்த எந்த எந்த சந்துக்குள்ள போய் உட்காந்துருந்தீங்க? எந்த சந்துக்குள்ள போய் உட்காந்துருந்தீங்க? ஏன் உனக்கு தெரியாதா? சொல்லு, உங்களை உடனே பிஜேபி பி டீம் சொன்னா உட்காந்து ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? பிஜேபி போட்டு அடி அடினு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க. இல்லடா நாங்க பிஜேபி பி டீம் இல்ல, பிடிபி இல்ல அப்படின்னு சொல்லி தே ஒருத்தன் மணின்னு சொல்லி ஒருத்தன் சுத்திட்டு இருக்கிறான் எங்க ட்விட்டர் இதுல, பேர் என்ன ஜேர்னலிஸ்ட் சொல்லி அந்த மணி. அவன் பத்திரிகையாளர் கிடையாது, அவன் உருட்டு, அவன் உருட்டு மண்ணு. நான் சொல்ற பத்திரிகையாளர் மணி கண்ணாடி போட்டு அந்த ஆளு. ஆமா இதுல கண்ணாடி போட்டு அதெல்லாம் அவன் என்ன சொன்னா? பிஜேபி மனசு வைக்காம இங்க யாரும் கட்சி ஆரம்பிக்க முடியாது. அப்ப நீ இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஆளக்கூடிய ஆட்சிகளை இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை பத்தி நீ வாய் திறந்தியா? அங்கங்க அப்பப்போ கடிச்சிட்டு போவாரு. ஏன்னா இவன் ஒரு கட்சிக்கு சப்போர்ட்ரு. ஜேர்னலிஸ்ட் இருக்கிறோம், நீ நியாயமா நடுநிலையா நீ நிக்கிறியா? இங்க இருக்கிற தமிழ் இருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் நானே நியாயமா நடுநிலையா நிக்கிறான்டா? இன்னைக்குடைய ரங்கராஜ் பாட்டை முதல் கூட நான் கேட்கறேன். எந்த கட்சி ஆதரவாளரும் இல்லாம பொது பொதுநலமா பொது விதமா பொது இடத்துல நின்று பேசக்கூடிய ஆளு எவனா இருக்கிறானா? ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லு. நீ வந்து இங்க இருக்கிற சேனல் இருக்கிற நெறியாளர் முத கூட நான் கேக்குறேன், யார வேணாலும் எடுத்துருவா ஜேர்னலிஸ்ட் சொல்லி தூக்கிட்டு வா. அவன் ஏதாவது ஒரு கட்சிக்கு சப்போர்ட்டரா தான் நிக்கிறான். சொல்லு மைக்கன் பண்ணு. சரி இது எப்படுத்துக்கடா, நாங்கள் லால் சலாம் பத்தி தப்பா பேசல, நாங்கள் லால் சலாம டிகிரேட் பண்ணல அப்படின்னு பேசுறவன் இங்க டிபியை மாத்திக்கிட்டு ஐடி பேரை மாத்திக்கிட்டு என்னடா போடுறீங்க? தலைவரோட அழகிய பத்தி தலைவரோட நடிப்பை பத்தி கிண்டல் அடிச்சு போடுறீங்க. இன்னைக்கு ஒருத்தன் போட்டான் லியோ படத்துல உட்காந்துக்கிட்டு காஃபி ஷாப்ல நீ இன்னொருத்தனை கொன்னதுக்கு நீ அழுகுறதுக்கு நியாயமா? இல்லை தான் புள்ளையோட தான் புள்ள வாழ்க்கை போயிடுச்சே சொல்லிட்டு ஒரு அப்பா கேரக்டர் ஏங்கி அழுகுறது நியாயமா? சொல்கிறேன் எதுடா ஃபீல் ஃபீல் வரும் சொல்கிறேன். சினிமா சினிமாவை பேப்போம். படம் பார்த்தில்ல மைக்கி மைக்கி? ஆமா கேக்குது சொல்லு. எல்லாமே சினிமா தான் இருக்கு, எல்லாமே ஒருத்தனை கொன்னுட்டேன், படம் தான். நான் ஒருத்தனை கொன்னுட்டேன் அதுக்காக ஃபீல் பண்ணி வர்றது ஃபீலிங் அதிகமா வருமா? ஐயோ ஐயோ என் பிள்ளையோட வாழ்க்கை போயிடுச்சேன்னு சொல்லி ஒரு அப்பாக்கார அழுவுறது ஃபீலிங்ஸ் கொடுக்குமா? சொல்றேன் சினிமா பாக்குறவன் தானே நீ, சொல்லு. இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, சாப்பிட்டு வர்றவா இருக்கு கொஞ்சம் ஏறுபிசி ஒன்றுவான் சொல்லிட்டு போறேன் பிச்சிருவோம் பிச்சு. நீ நீங்க பட்டினி கிடந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்ல, ஒழுங்கா சொல்லிட்டு போ. சொல்லு ஏ எங்கடா அவன் காணா கலந்துக்கிட்டாச்சு அவ்வளவுதான். அடா பாவி இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் திரும்பி பாக்குறதுக்குள்ள ஒட்டானவன். சரி டிவி கேக்க டிவி கேட்டு எடுத்துங்க மேல பண்ணுவோம். அந்த இம்ரானுக்கு கூப்பிட்டு வர சொல்லு. இல்ல அவன் ஏதோ ட்ரெயின்ல ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தான்னு சொன்னான். ட்ரெயின் இல்ல, அடுத்தது இல்ல
ஃபாலோவர்ஸ் ஏற்றி இன்னும் சொல்ல போனால் வெளில சொன்னால் தப்பு இல்லை, அடல்ட் ஐடியல்ஸ் எல்லாம் வாங்கி அதோட டேட்டா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அந்த ஃபாலோவர்ஸுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் பாருங்கள், இன்னும் ஒரு ரெண்டு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் நீங்கள் பாருங்கள், ஐடி நீங்கள் உள்ளே வந்து இறங்க பாருங்கள். அந்த ஐடி மொத்தமாக கூட்டோட கூட்டத்தோட கூட்டமாக தூக்கிறதுக்கும் சில வேலைகளும் இந்த பக்கமும் நடக்குதுன்னு வச்சிங்களேன், சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் கண்டதெல்லாம் காண்பதெல்லாம் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்ணால் காண்பது போய் தீர விசாரிப்பதே மெய், அந்த மாதிரி தான். இவனுங்களை பேசி இவனுங்களை சொல்லி நீங்கள் இன்னொன்று கேட்குறீங்களா, அப்போ நீங்கள் அரசியலை சரியாக புரிஞ்சிக்கலாம்னு அர்த்தம். நீங்களா தேடி பிடிச்சி பார்க்குற விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு அரசியல். லால் சலாம் போட்டு ஏன்டா அரசியல் பேசுகிறேன்னு கேட்டோம்னா, லால் சலாமே கிட்டத்தட்ட அதுலேயும் ஒரு அரசியல் இருக்குது, அதுக்கு பேர் தான் மத அரசியல் பண்ணியிருக்கிறானுங்க. அந்த மத அரசியலை எதிர்த்து பேசின ஒரே படம் லால் சலாம், ஆஃப்டர் லாங் டைம், பம்பாய்க்கு அப்புறம். இது பார்க்குறவங்க பார்த்துங்க, படம் பார்த்தவங்க சொல்கிறாங்க நல்லா இல்லை அப்படின்னு. சொல்கிறவன் யாருன்னு முதல்ல நீங்கள் பாருங்கள், சொல்கிறவன் யாருன்னு, நல்லா இல்லைன்னு சொல்கிறவன் யாருன்னு நீங்கள் பாருங்கள், அவன் ஏன் சொல்கிறான்ற பாருங்கள். இதே தானே கபிலா நீயும் பண்ண விஜயப்படுத்து. ஆமாம் பண்ணந்தான், படம் நல்லா இல்லை, நீயும் பார்த்துட்டு வந்து சொன்ன நல்லா இல்லைன்னு. கரெக்டு தானே, ஃபேக்டாக தானே சொன்னேன்னா. ஆனால் ஒருத்தனை சொல்ல சொல்லுங்க, விஜய் படம் வந்து ரீசெண்டாக நீ ஏதோ ஒரு பொண்ணை கேட்குறாங்க, விஜய் ரசிகை தான் கேட்குறாங்க, விஜயோட நடித்த கடைசியாக பூ உங்களுக்கு பிடிச்ச படம் இது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த பொண்ணு யோசிக்குது, டக்குன்னு ஒரு வார்த்தை படம் டக்குன்னு ஒரு பேர் வந்திருக்கணும், அந்தமாரி டக்குன்னு யோசிக்கக்கூடாது. எந்த நடிகையும் உன்னோட ஃபேவரட்டான படம் எதுன்னு அப்படி கேட்கும் போது டக்குன்னு ஒரு படத்தை சொல்கிறானா, அவன் மைண்டில் ஃபுல்லாக அங்கே ஃபுல்லாக மன மைண்ட்லேயும் மனசுலையும் அவன் நேசிக்கிற அந்த தலைவன் இருக்கிறான்னு அர்த்தம். எவன் யோசிக்கிறானோ அவன் எது பெட்டராக இருக்குன்னு சொல்லி அவன் யோசிக்கிறான்னு அர்த்தம். அப்போ அவன் மைண்டில் இல்லை, அவன் மைண்டில் மட்டும்தான் இருக்குது, மனசில் இல்லைன்னு அர்த்தம். இன்ன வரைக்கும் வந்து ஒரு ஒரு இப்போ விஜயோட விஜயோ கூப்பிட்டு வச்சு நீங்கள் கேட்டால் கூட சரி, தலைவர்கிட்ட ஒரு தடவை இன்டர்வியூவில் கேட்டாங்க, உங்ககிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது அப்படின்னு சொல்லி கேட்டேன், உண்மையை பேசுறது அப்படின்னாரு தலைவர். டக்குன்னு சொன்னார், யோசிக்கவே இல்லை. அதே கேள்வியே விஜய்கிட்ட கேட்டாங்க, அவன் 6 மாதம் வச்சு இன்ன வரைக்கும் பதில் சொல்ல. ஆறு மாதம் ஆச்சு இன்னும் பதில் சொல்ல. இது ஏன் சொல்கிறேன்னா மக்களே, ஒருத்தர் உண்மையை பேசும்போது டக்கு டக்குன்னு பேசுகிறோம் மக்களே, அவன் தப்பாக பேசினாலும் சரி சரியாக பேசினாலும் சரி மனசுலேருந்து வெளில வந்துடும், டக்குன்னு வந்துடும் அது. ஆனால் பொய் பேசுகிறவன் தாங்க யோசித்து பேசுவோம், அவன் கண்ணை பாருங்கள், 4 பக்கம் சுத்தும் நம்மளை யாராவது பார்க்குறாங்களா, நம்ம பொய் சொல்கிறத யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு கண் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த அண்ணின் படத்தில் விற்கிற மாதிரி கிடுக்கிடுக்கிடுக்கிடுக்குன்னு ஓடும். அந்த மாதிரி தான் விஜயலாம். ஏங்க இவ்வளோ விஜய் மேலே இவ்வளோ வன் பண்ணால் அப்படி தான் பண்ணுவேன். என் தலைவன் வரும்போது என்னென்ன பண்ணீங்க அதுதான் பதில் கொடுக்குறது. நீ விதைச்ச வினை உன் தலைவன் அறுவடை பண்ணுற அளவுக்கு நான் வைக்கிறேன். நினச்சிட்டு இருக்கிறானுங்க என்னமோ வந்து யாரும் இங்கே வந்து ஆட்சி இல்லை, யாரும் பெரிய எதிர்கட்சிகள்லாம் இல்லை, யாருமே வந்து இங்கே பெரிய தலைவர்கள்லாம் இல்லை, எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்ட மாதிரியும், இங்கே என்னமோ ஓப்பன் கிரவுண்ட் இருக்கிற மாதிரியும், கிரிக்கெட்டில் கூட ஃபுட்பால்லையும் கூட ஆப்போனண்ட்டு டீம் இருந்தால் தான் விளையாடும் போது சுவாரஸ்யமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. யாருமே இல்லாத இடத்துல கிரவுண்டில் போயிட்டு நீ மட்டும் தனியாக பேட்டை தூக்கி வச்சு சுற்றிட்டு இருந்தா ஒருத்துக்கும் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரி தான் அரசியல், ஆப்போனண்ட் உனக்கு இருக்கணும், அதை எதிர்த்தா தான் உன்னால் வளர முடியும். நீயும் மாங்க மாங்கு போய் சண்டை போடுறான், இவனும் விஜய் ரசிகனும் மாங்க மாங்கு போய் சண்டை போடுறான், அங்கே இருக்கிறவன் எவனும் மதிக்கிற மாதிரி தெரில. ஒரு 2 ஐடி கூட கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறானுங்க, அந்த ப்ரூட்டஸ்ன்னு ஒரு லூசு பைகளும் அப்புறம் இன்னொருத்தவன்ட்டையும் கட்டி பிடிச்சி புரண்டுட்டு இருக்கிறானுங்க, அவன் மட்டும்தான் மதிக்கிறான் போல. என்ன பையன் அமைதியா இருக்கீங்க, என்ன நீங்க பேசுறது கண்டென்ட் இல்லைன்னா, நாளைக்கெல்லாம் வந்து நான் லால் சலாம் போட மாட்டேன் இப்பயே சொல்லிட்டேன், நாளைக்கு வந்து டாபிக் வந்து வேற ஒரு டாபிக் விடும், நாளைக்கு நாளன்னைக்கு வேற ஒரு டாபிக் விடும், நாளைக்கு வரைக்கும் லால் சலாம் போடுவேன், அதுக்கப்புறம் 14ஆம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் லால் சலாம் போடுவேன், வேட்டைன்னு போடுவேன். ஓகே, ஒரு முக்கியமான விஐபி ஒருத்தர் வந்திருக்கிறாரு.